பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி மதிப்பெண் வழங்குவது, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்போது தேர்வு நடத்துவது என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடன் காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் இந்த ஆலோசனை குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதவியேற்றதிலிருந்து இந்த தேர்வு விவகாரங்கள் தொடர்பாக தொடர் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் தற்போது ஒரு ஆலோசனை கூட்டமானது தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறையுடைய முதன்மை செயலாளர் பொறுப்புகூடிய அபூர்வாவுடைய அறையில் தான் தற்போது இந்த காணொலி காட்சி மூலமான ஆலோசனை கூட்டம் நடந்து வருகிறது. இதில் இந்த துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய செயலாளர் அபூர்வா மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன், தேர்வுத்துறை இயக்குநர் உஷாராணி உள்ளிட்ட பல அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களோடு இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சூழல் என்ன, கொரோனா தொற்று எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு தொற்று ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா, பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு எந்த அடிப்படையில் மதிப்பெண்களை வழங்குவது, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, அப்படி இருந்தால் எந்த மாதத்தில் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, அல்லது தேர்வையே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வையே ரத்து செய்து விடலாமா, மாணவர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்ற கருத்தை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடர்ச்சியாக கூறி வருகிறார். எனவே 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அளவில் அவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்று முந்தைய அரசு அறிவித்திருந்தது. ஆனால் மதிப்பெண்கள் வழங்கப்படாத ஒரு நிலையில் எந்த அடிப்படையில் 11ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் சேர்ப்பது என்ற குழப்ப நிலை நீடிக்கிறது. தனியார் பள்ளிகள் பொறுத்தவரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து ஒரு நுழைவுத் தேர்வு அடிப்படையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்று உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் ஒரு குழப்பமான சூழல் நிலவுகிறது. அது குறித்துத்தான் தற்போது இந்த காணொலி காட்சி கூட்டத்தில் அமைச்சர் ஆலோசித்து வருகிறார். அதேபோன்று 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நிலை குறித்தும் ஆலோசித்து வருகிறார். இதில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பெறப்பட இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து நாளை ஒரு பகல் 12 மணி அளவில் கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளோடு இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். எனவே 2-1 தினங்களுக்குள்ளாக இந்த விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு இறுதி முடிவை எட்டிவிடும் என்பதுதான் துறையுடைய தகவலாக இருக்கிறது. அதாவது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அளவில் ஒரு பொதுவான தேர்வு நடத்தி மதிப்பெண்களை வழங்குவது, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய நிலைப்பாடு, தேர்வை ரத்து செய்வதா அல்லது எப்போது நடத்துவது என்பது குறித்து ஒரு இறுதியாக ஆலோசித்து முதல்வருடைய ஆலோசனையை பெற்று ஒரு 2-3 தினங்களுக்குள்ளாக முக்கிய முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என்பதுதான் துறையுடைய ஒரு தகவல்களாக இருக்கின்றன. தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சங்கரன், தற்போதைய நிலவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.